ஹலோ வெல்கம் டு கக்கா பிரியாணி. இந்த டிக்டாக் வந்திருந்து கூட சரிங்க, நம்ம தமிழ்நாட்டு டிக்டாக்ஸை விட முழு பைத்தியமாக ஆழ்ந்த யாருன்னா நம்ம வடகன்ஸ் தாங்க. ஸோ வடகன்ஸ் பண்ணுற வீடியோலாம் சரிங்க ரொம்ப பேஜாராக இருக்கும், ரொம்ப ரொம்ப கோளாறாகவே இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ என்னென்னா, ஒரு பொண்ணு கோயிலில் போயிட்டு ஆபாசமாக டான்ஸ் ஆடி இப்போ சர்ச்சையில் சிக்கிருக்குங்க, செம்ம கேஸு வெயிட்டான கேஸு வாங்கியிருக்குங்க. ஸோ யார் அந்த பொண்ணு தான் இந்த வீடியோ நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் பார்க்குற இந்த பொண்ணு பேர் தாங்க ஆர்த்தி சசு. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் 2.5 மில்லியன் ஃபாலோஸோட செம்மையாக சீன் போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு சீன் ஒன்றே கிடையாதுங்க. ஆக்சுவலாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சரிங்க, ரீல்ஸில் கூட சரிங்க, எவனாவது ஒருத்தவன் இந்த பொண்ணு கூட நிமிஷத்துக்கு நிமிஷம் டூயிட்லாம் போட்டு கொடுப்பான். ஸோ இந்த பொண்ணு நம்ம பண்ணியிருக்குது. மத்திய பிரதேசம் சத்தர்பூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராமன் சீதா கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த கோயிலுக்கு வெளியே பாலிவுட் பாட்டுக்கு ஆபாசமாக டான்ஸ் ஆடி இருக்குங்க. ஸோ இதனால் இந்த பொண்ணு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்து மத உணர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா புண்படுத்தும் வகையில் இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிறது என்ன பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு மேலே யார் கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா பஜ்ரங் தள் தலைவர் சுரேந்திர சிவஹரகர் வந்து பார்த்திங்கன்னா புகார் கொடுத்துருக்காருங்க. ஸோ அதனால் இந்த பொண்ணு மேலே வந்து IPC 298 பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸும் போட்டிருக்காங்க இந்த பொண்ணு மேலே. ஆக்சுவலாக இந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணோட நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி கோயிலில் போய் டான்ஸ் ஆனால் தான் நம்ம சீக்கிரம் ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஆனால் இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த மாதிரிலாம் வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டுன்னா நான் டான்ஸ் ஆடலை, அது மாதிரி இன்ஸ்டாகிராம் தான் என்னோடய பொழப்பு, நான் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் டான்ஸ் ஆனால் தான் எனக்கு சாப்பாடே கிடைக்கும்னு சொல்லி அதோட அக்கௌண்ட்ல இருக்கிற அதோட வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ கூட சீக்கிரம் சரிங்க, இது வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகும்னு தெரியல. ஆனால் முடிஞ்சாலும் இந்த பொண்ணை ஜெயில போட்டு ஒரு 5 நாள் ரிமாண்ட் தான் போடுவாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்த்தின நியூஸ் தாங்க இப்போ வட நாட்டில் செம்மையாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தாங்க இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ரீல்ஸு டிக்டாக் அப்படின்னா வச்சுங்களேன், ஒரு குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் ஏற்றணும் ட்ரெண்டிங் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஈத்தரமான வேலையை செய்கிறாங்க. இதோட இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விபரீதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு என்னென்ன பண்ணணுமோ அப்படியே அடக்கி வசிருந்தால் ஒரு பிரச்சனை வராதுங்கிறது தான் என்னோட கருத்தாகவும் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம கக்கா பிரியாணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா. அண்டில் தென் சீ யூ, டாடா, பை பை.